வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தோட்டத்து பூக்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் காய்கறியும் இருக்குதுங்க, அதை அறுவடை பண்ணிக்கலாங்க. ஆரஞ்சு கலர் இட்லி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு. இப்போ மழை வந்துக்கிட்டே இருக்கிறதால ரோஜா செடியெல்லாம் புதிய துளிர் விட்டு மொட்டுக்களும் நிறையா வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மல்டி பெட்டல் ஸ்கை ப்ளூ கலர் சங்குப்பூ பாருங்கள் பூ பூத்துருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அடுத்தது செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்கு. இந்த கொடி சமங்கிக்கு இதே வேலை தாங்க, எப்போவுமே கீழே பூ பூக்கிறதில்லை. இந்த பன்னீர் மல்லி மரத்துக்கு மேலே படர்ந்துருக்குதுங்க, அதில் தான் நிறைய பூக்கள் இருக்குது, அதை பறிக்க முடியறது இல்லைங்க. இந்த பூ பாருங்கள் பார்க்குறதுக்கு மேரிகோல்டு மாதிரி இருக்குது, இது மேரிகோல்டு இல்லைங்க. இது ரெண்டு கலரில் வச்சுருக்கிறேன், சூப்பராக பூ பூத்துருக்குதுங்க. அடுத்தது சைனீஸ் வயலட்டு, இது ஒரு கட்டிங் தான் வச்சேன், இப்போ அந்த க்ரோ பேக் ஃபுல்லாக அந்த செடி தான் இருக்குது, அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்காங்க. டபுள் கலர் சூரியகாந்தியில் பாருங்கள் ஒரு 10 பூ பக்கத்தில் இருக்குது, இன்னும் நிறைய முட்டுக்களும் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நம்ம காய்கறி செடியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளியெல்லாம் பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பீக்கிங்கில் பாருங்கள் ஒரு 3-4 காய் பறிச்சிட்டேன், இப்போ இன்னும் பிஞ்சு இருக்குது, ஒரு காய் இந்த வாரத்தில் அறுவடை பண்ணலாங்க. இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா அப்பக்கோ வச்சு வேலையை வச்சுட்ருக்குறேங்க. அதில் வந்து இஞ்சி வீட்டில் இருந்தது வந்து முளைப்பு வந்துருச்சு, சரின்னு சொல்லி ஊனி விட்டுருந்தேன், அதுவும் நல்லா தலைஞ்சு வந்துருக்குது. இஞ்சி வளர்க்குறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு, எப்படி விழுங்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே கொய்யா மரத்துக்கிட்ட போனோம், ஒரு 2 கொய்யாப்பழம் இருந்துச்சுங்க, சரின்னு சொல்லிவிட்டு அதை பறிச்சுக்கிட்டோம். அதை பறிச்சுட்டு நானும் பையனும் ஆளுக்கு ஒரு காய் சாப்பிட்டேங்க. அடுத்தது வெள்ளரிக்காய் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம், அங்கேயும் கொஞ்சம் காய் இருந்துச்சுங்க. பாருங்கள் இந்த காய் நல்லா பெருசாக இருக்குது, அதை பறிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கலாங்க. அடுத்து இன்னொரு செடியில் பாருங்கள் இதில் ஒரு காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் பச்சை மிளகாய், இதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு மிளகாய் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதில் கொஞ்சம் மிளகாய் பாருங்கள் பழுத்திருச்சு, பறிச்சுட்டுங்க. அடுத்தது பிளாக் சில்லி பாருங்கள், நண்பர்கள் நிறைய பேர் வந்து விதை கேட்டுருக்குறாங்க, அதுக்காக தாங்க விட்டுருக்குறேன். அடுத்தது புதினா பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதில் இன்றைக்கி சட்னிக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. செவ்வந்தி செடி பாருங்கள் 3 க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு, இப்போ முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி பீட்ரூட் அறுவடை பண்ணிடலாங்க, இந்த ஒரு கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது, இந்த கிழங்கு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கிழங்கு சூப்பராக விழுந்திருக்குது, அதை பிடுங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டே இருக்கிறதால மணத்தக்காளி கீரை சூப்பராக வளர்ந்துருக்குது, எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே மணத்தக்காளி கீரை இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் வீடு தோட்டத்தில் அறுவடை செஞ்ச காய்கறிகள். நன்றி, வணக்கம்.